இயேசு கிறிஸ்து நாமத்தினால மீண்டும் அடுத்த செஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த செஷனில் வந்து நம்ம வந்து கார்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம கொஞ்சம் லீட் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோட ரோல் அண்ட் கீபோர்டு வந்து என்னோடய கையில் இல்லைவோம், அது வந்து ட்ரான்ஸிட்டில் இருக்குது. ஸோ அதனால் சர்ச்சில் உள்ள இந்த 900 கீபோர்டில் உங்களிடமும் கொடுக்கலாம்னு யோசித்தேன். பாருங்கள், அரேஞ்சர் பற்றி நான் இன்னொரு வீடியோவில் பேசியிருந்தேன். இது வந்து ப்யூர் அரேஞ்சர் இந்த கீபோர்டு. பாருங்கள், ஸ்டைல் இருக்குது, நீங்கள் ஸ்டைல் க்ரியேட் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். இது வந்து ப்யூர் அரேஞ்சர் கீபோர்டு. சரி, ஃப்ளூட்டு நீங்கள் வந்து ஃபில்லின்ஸ் வந்து கொடுக்குறத பற்றி கொஞ்சம் உங்களுக்கு சொல்ல டீச் பண்ணலாம். ஃபில்லின்ஸுங்கிறது எப்போ வரணும்னா, பாட்டில் ஒரு லைன்லேருந்து இன்னொரு லைன் ட்ரான்ஸிஷன் ஆகும்போதும் ஃபில்லின்ஸ் வரலாம். அந்த இடத்த ஃபில் பண்ணுற, அந்த கேப் ஃபில் பண்ணுறோம், அதான் அது பேர் வந்து ஃபில்லின்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அதே நேரத்தில் ஓவர்லாப்பிங்கும் என்ன வரலாம், ஃப்ளூட் டோனை எடுத்து நம்ம வரலாம். சரியா? ரெண்டு விஷயம் வரலாம் ஃப்ளூட்டை வச்சு, கீபோர்டில் ஃப்ளூட்டை வச்சு நான் சொல்கிறேன். ஃபில்லின்ஸும் வரலாம், ஓவர்லாப்பிங்கும் வரலாம். ஆனால் ஒரிஜினலாக உங்கள் ஆர்கெஸ்ட்ராவில் ஒரு ஃப்ளூட்டிஸ்ட் வந்து இருக்கிறாங்கன்னா அவங்கள ஓவர்லாப் பண்ணி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கீபோர்டில் ஃப்ளூட் வரக்கூடாது, அது வந்து அசிங்கம். சரி, இப்போ இதில் வந்து நம்ம ஃபில்லின்ஸ் எப்படி வரலாங்கிறத வந்து பார்ப்போம். நல்லா ஞாபகம், ஃப்ளூட் வந்து மெயினாக அது ஒரு இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட், பேம்பு, இந்தியன் பேம்பு ஃப்ளூட்டுங்கிறது, அதுக்குன்னு தனி ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இந்த ஹாலோ பாடியில் மேலே ஹோல்ஸ் இருக்குது, அது வாசிக்கிறவங்க எப்படி வாசிக்கிறாங்கிறது முதல்ல கீனை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அப்சர்வ் பண்ணணும். எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் கீபோர்டில் சிமுலேட் பண்ணுறீங்கனாலும், சிமுலேட்னா இல்லை அதை இமிட்டேட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் கீபோர்டில் எடுத்து வாசாலும், கிட்டார் வாசாலும் சரி, வயலின் நீங்கள் டோன் எடுத்து வாசாலும் சரி, ஒரிஜினலாக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கிறது முதல்ல என்ன பண்ணணும், அப்சர்வ் பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட்டு கீ வாசிக்கிறது. அப்போ ஒரு ஃப்ளூட் வாசிக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நீங்கள் நார்மலாக ஒரு ஆர்கன் டோனோ ஏதோ ஒன்று எடுத்தீங்கன்னா என்ன பண்ணலாம், நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்ட்ரிங்ஸ் டோனோ ஏதோ ஒன்று எடுத்தீங்கன்னா மொத்தமாக இப்படி காட்டிக்கலாம். ஆனால் ஒரு ஃப்ளூட் டோன் எடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இந்த தப்பெல்லாம் பண்ணவே கூடாது. நான் ஃப்ளூட் எடுத்துகிட்டு சிலர் நான் பார்க்குற சிலருக்கு ஃப்ளூட்டில் கார்ட்ஸ் வாசிக்கிறாங்க. இட் டசன்ட் மேக் சென்ஸ்னா அது நல்லா இல்லை. அப்போ ஃப்ளூட்டை வந்து ஃப்ளூட்டை வாசிக்கிறவங்க எப்படி வாசிக்கிறாங்களோ அந்த ஒவ்வொரு ஹோல்ஸ்லேயும் அவங்க எப்படி அந்த கையை வச்சு விரலை வச்சு பொத்தி பொத்தி வாசிப்பாங்க, அதே மாதிரி நம்ம வாசிக்கணும். பாருங்க, டோன் கொஞ்சம் சென்த் மாதிரி வருது, ஆனால் இது ஃப்ளூட். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு ஒரு சாங் எடுத்துக்கோமே, இது டி மேஜர், டி மேஜரில் நான் வாசிக்கிறேன். ஜேஜேயோட பாட்டு எடுத்துக்கோ, ஜேஜே பாட்டு தான் எல்லாருக்கும் தெரியுது. உயர் மலையை எடுத்துக்கோ, பாருங்க இது நார்மலாக ஒரு கீபோர்டிஸ்டாக வாசிக்கிறதுக்கும் ஒரு ஃப்ளூட்டிஸ்டோட ஆங்கிள்லேருந்து வாசிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு ஃப்ளூட்டிஸ்டோட ஆங்கிளில் வாசிக்கிறேன், அவன் ஃப்ளூட்டில் என்னெல்லாம் எக்ஸ்பிரஷன் விடுறானோ அதை நான் இங்கே கொண்டு வரணும். கார்ட்ஸை கட் பண்ணிடுறேன், அந்த இடத்துல என்ன பண்ற கேப் விடுறேன், தொடர்ந்து அமைக்கிட்டே இருக்க கூடாது, அமைக்கிட்டு இருந்தா ஃப்ளூட் அசிங்க. பாருங்க, நான் வந்து டி மேஜர்ல வாசிக்கிறேன்னு சொன்னேன், அதனால நான் ஏ அந்த இடத்துல வரேன். முந்தின நோட்டை வந்து முந்தின ஹோலில் வந்து பொத்தும் பொத்தி இப்படி வாசிக்கணும். அப்போ அதே இதை நான் கீபோர்டில் சிமுலேட் பண்ணும்போது, சாரி கேக்குதா, எண்டிங்கில் என்ன பண்ண, ஒரு சின்ன ஒரு பஞ்சு கூட நீங்க கார்ட்ஸ் ஸ்பைஸ் அப் பண்ணும்போது என்ன ஆகும், ரொம்ப அழகாகும். கவனிங்க, கார்ட்ஸ் ஆட் ஆகுது, அந்த பாட்டை எப்படி வாசிக்கிறேன்னு பார்த்தோம். இப்போ ஃபில்லின்ஸ் வந்து எப்படி வாசிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சாங் எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு மைனர் சாங் எடுத்துக்கலாம், இல்லாட்டி ரெண்டு இதுலேயும் நான் சொல்லித்தரேன், மேஜர்லேயும் மைனர்லேயும் எப்படி வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு.
பாருங்க, ஒரு மைனர் சாங் எடுத்துக்கணும், முதல்ல மைனர் எடுத்துக்கணும், டி மைனர் எடுத்துக்கணும். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு, நீர் திறந்தான் இல்லை நீர் கட்டினால் இடிப்பவன் இல்லை. இந்த இடத்துக்கு நான் வந்து ஃப்ளூட்ல ஃபில்ஸ் வரணும்னு நினைக்கிறேன். நீ திறந்தான் என்ன பண்ற, டி டி மைனர்ல இதை வாசிக்கிறேன், DEFGA. இது வந்து வேகமாக வரும், அதான் ஃப்ளூட்டிஸ்டோட ரன். அவங்க ஒத்த ஒத்தனா இப்படி வாசிக்க மாட்டாங்க. ஃப்ளூட்டிஸ்ட் ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடா இருக்கும். நீ திறந்தான் அடைப்பவன் இல்லை. அடுத்த ஃபில்லின் என்ன வரேன், சீல வரேன், சீல ரிவர்ஸ்ல வந்துடுறேன். இத நீர் கட்டினால் அதே நேரத்தில் ஃப்ளூட் ஃபில்லின்ஸ் வைக்கும்போது எல்லா இடத்துலையும் ஃபில்லின் வைக்கணும்னு பார்க்கக்கூடாது. சில இடங்களில் நம்ம கேப் விடுறதில்ல, தப்பு இல்லை. நீர் கட்டினால் அந்த இடத்துல விட்டுறேன், அதை இடிப்பவன் இல்லை, இடிப்பவன் இல்லை. தரதா அடைப்பவன் இல்லை. அப்புறம் பாட்டு அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு. ஸோ மைனரில் நான் ஒரு ஃபில்லின் எப்படி வைக்கிறேன் நான் சொல்லி கொடுத்தேன். இது வந்து 4x4 சாங், இதே ஒரு 6x8 சாங் பாடுறாங்க, வேகமாக பாடுறாங்க, ஸ்பீடான ஒரு சாங் பாடுறாங்க. அப்போ அதுக்கு நம்ம ஃபில்லின் ஃப்ளூட்ஸில் வந்து வைக்கிறது எப்படி, உதாரணத்துக்கு டி மைனர், ஏ மைனர் எடுத்துக்கலாம், இல்லாட்டி இ மைனர் எடுத்துக்கலாம். இந்த நோட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சி மைனர் போயிடலாம். சி மைனர் ஏதோ கிருபையில வாழ்க்கை ஓடுது, இறக்கத்தையே உள்ளோ நாடுது. ஏதோ கிருபையில அப்படின்னு வருது பாட்டு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஃப்ளூட்ல அதே பாருங்க, ஒரு உண்மையான ஒரு ஃப்ளூட் எப்படி வாசிக்கிறாங்க வாசி. ஏதோ கிருபையில இப்படி விட்டா அசிங்கமா இருக்கும். அதனால என்ன பண்றேன், இந்த இடத்த ஃபோகஸ் பண்ணுங்க. பெண்ட ரெண்டுமே தெரியுதா, பாருங்க ஃப்ளூட்ல அந்த மைனா குயில் கூவுறது கூட வந்து நம்ம வந்து கொண்டு வரலாம். வச்ச உடனே என்ன பண்றேன், பெண்டை வந்து ஃபுல்லும் கொண்டு வராம ஒரு பாதி வரைக்கும் கொண்டு வரேன். பெண்டை இந்த லெவலில் நான் நிப்பாட்டிடுறேன்னு சொல்லுங்க. ஓகே, அப்போ ஏதோ கிருவையில அப்படி வந்தாதான் அது ஃப்ளூட்டு. இப்போ இதுல இன்னொரு ஃபில்லின் வாசிக்கலாம், இல்லாட்டி அந்த லைனோட எண்டிங் வந்து வாசிக்கலாம். என்ன பண்ணலாம், ஃப்ளூட்ல ஆர்பிஜி வரலாம். ஃப்ளூட்ல நல்லா நிறைய ஃப்ளூட்ஸ் பாருங்க, ஆர்பிஜி வருவாங்க, ஆர்பிஜி வரலாம். நான் ஒரு சின்ன சிம்பிளான ஆர்பிஜி சொல்லிடுறேன், எவ்வளவு அழகான ஒரு ஆர்பிஜி, சி மைனர் ஆர்பிஜி படிச்சுக்கோங்க. ஏதோ கிருபையில வாழ்க்கை ஓடுது, இந்த இறக்கத்தையே உள்ளோ நாடு. அந்த ஹோல்ஸ்ல எப்படி பதிவு செய்யணும் அதே மாதிரி. ஓகே, திரும்ப ஒரு தடவை மெதுவாக வாசிக்க காமிக்கிறேன். சரியா,
மைனர்லையும் நம்ம ரெண்டு மைனரில் பார்த்துட்டோம், சி மைனர்லையும் டி மைனர்லையும் பார்த்துட்டோம். மேஜரில் அதே சாங், ஃபஸ்ட்டு வாட்ச சாங் எடுக்கும். ஃபிங்கர் தான் தெரியுது, கீ தெரிய மாட்டேங்கிறாங்க. அதனால நான் கீயை என்ன பண்ணுறேன், ஃபிங்கர் ஃப்ளாட்டாக வச்சு வாசிக்கிறேன். எல்லாமே குவார்டர் நோட்டில் வந்து வாசிக்கணும். இந்த இடத்துல பாருங்க, குவார்டர் நோட் துண்டா. இந்த நோட்டு தெரியக்கூடாது, அப்படி வரக்கூடாது. இந்த நோட்டை தான் வாசிக்கிறோம். ஆனால் ஒரு குவார்டர் நோட்டில் இது வந்து என்ன பண்ணிருது, முன்னாடி வந்துட்டு போயிருது. ஒரு குயில் ஃபில்லின் உள்ள கொண்டு வரலாம். அப்போ உதாரணத்துக்கு ஒரு மயிலான ஒரு லீட வாசிக்கணும். ஃபில்லின்ஸ் வந்து நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்குறோம் அப்படின்னா, மைனர் ஃபில்லின்ஸ் வந்து ரெண்டு பார்த்தோம், அப்புறம் மேஜர் ஃபில்லின்ஸ், மேஜர் ஓவர்லாப் எப்படி வாசிக்கிறோம் பார்த்தோம். உங்களோட லிஸனிங்காக நான் ஒரு ரெண்டு மூணு வீடியோ சஜஸ்ட் பண்ணுவேன், அதை நீங்கள் வந்து பாருங்கள். யானி YANNI யானியோட நைட்டிங்கேல்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது. யானி நைட்டிங்கேல்னு போட்டிங்கனாலே வந்துடும். அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், அருமையான ஒரு ஃப்ளூட் பீஸ் வரும். என்ன வாசிப்பாங்க, இந்த பீஸ் வந்து அதுல வரும். அதுக்கப்புறம் பாட்டு ஆரம்பிக்கும். இந்த பீஸ் வந்து நீங்க கண்டிப்பா கவனிக்க வேண்டியது யானி நைட்டிங்கேல் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, எட்வின் பிரபுன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ட்ரம்மர் இருக்காரு, சரியா? யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் அவரும் போட்டிருக்காரு, நம்ம கிறிஸ்டியன் ட்ரம்மர் தான். அவங்களோட ட்ரூப் வந்து இந்த உயர் மலையோ சாங் வந்து அவங்களும் வாசிச்சிருக்காங்க. அதில் ஒரு ஃப்ளூட்டிஸ்ட் இருக்காரு, ரொம்ப பக்காவான ஃப்ளூட்டிஸ்ட். நீங்கள் அதை வந்து கேளுங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எப்படி ஃப்ளூட் ஓவர்லாப் வரலாம், எப்படி ஃப்ளூட் ஃபில்லின்ஸ் வரலாம், பாட்டு ஃப்ளூட்டில் வாசிக்கிறது எப்படி, இந்த மூணு விஷயத்தையும் நீங்கள் வந்து அதில் படிச்சுக்கலாம். ஸோ அதனால் யானி நைட்டிங்கேல் பாருங்கள். எட்வின் பிரபுவோட எட்வின் பிரபு உயர் மலையோன்னு போட்டாலே உங்களுக்கு வந்துடும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவையும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஃப்ளூட் எப்படி வாசிக்கணும்னு ஐடியா கிடைக்கும். ஸோ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சித்தமானால் மீண்டும் இன்னொரு செஷனோடு நாம் சீக்கிரம் சந்திப்போம். நிறைய ஊழியக்காரங்க தான் ரகசியம் சொல்லி தர மாட்டாங்க. எனக்கு என்ன தெரியுமா ஆசை, நம்ம மீட்டிங்க்கு வந்த எல்லா பிள்ளைங்களும் போய் கலக்கணும்.